இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி ஜீ தமிழில் ஒளிபரப்பாக இருக்கிற நீதானே இந்தன் பொன்வசந்தம் சீரியலில் இன்றைக்கி என்ன ஒளிபரப்பாக போகுது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா, அணுவுக்கும் அனிருத்துக்கும் கல்யாணம் நடக்க இருக்கிற நிலையில் ஒரு புது மண்டபம் பார்த்து இவங்களுக்கு நிறையவே தடபடலான வேலைகள்லாம் போயிட்டுருக்குது. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா, அணு ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. எப்படி மனசில் சூரிய சரண் நினச்சிக்கிட்டு, எப்படி நான் அனிருத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ போகிறேன், நான் கூடி சீக்கிரம் அதாவது மனமேடையில் நான் போய் உட்கார்றதுக்கு முன்னாடியாவது நான் அனிருத்கிட்ட சூரிய சர்ப்பத்தின விஷயத்தை நான் சொல்ல போகிறேன், இது நான் கண்டிப்பாக நான் பண்ணத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மன உறுதியோடு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ரூமில் பார்த்துட்டிங்கன்னா, ரம்யா தான் அவங்களுக்கு மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வளையல் மாற்றுறது, சாரியெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது, நெக்லஸ் மாற்றுறது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரம்யா கிட்ட சொல்லி புலம்பி அழுதுகிட்டு இருக்கிறாங்க அணு. எப்படியாவது அனிருத் கிட்டே நான் வந்துட்டு இந்த விஷயத்த நான் சொல்ல போகிறேன், நான் சூரிய சார லவ் பண்ண விஷயத்த நான் எப்படியாவது அனிருத் கிட்ட அவர் என்கிட்ட தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நான் சொல்லியே ஆகணும், அப்படி இல்லைன்னா என்னோடய வாழ்க்கையே ஒரு பிடிக்காத மாதிரியான மாறிடும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா கிட்ட சொல்லி புலம்பி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. சூரியாவோட வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா, மான்சி சந்திரா இவங்க ரெண்டு பேரும் நல்லா சூப்பராக அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு, நாங்கள் ரெண்டு பேரும் அணுவுடைய வெட்டிங்க்கு போக போகிறோம் மாமின்லா, நீங்கள் வரலையா, நீங்கள் என்ன இன்னும் கிளம்பாமல் இருக்கிறீங்க, உங்களை பார்த்தா நீங்கள் இன்னும் கிளம்பாத மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மான்சி கேட்குறாங்க. நான் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு மான்சி சொல்கிறாங்க, என்ன மாமின்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் தான் அணு அணுன்னு சொல்லி இருப்பீங்க, அணுன்னா உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்குமே, இப்போயே நீங்கள் வந்துட்டு அணுவோடைய வீட்டு ஃபங்க்ஷன் அதாவது அணுவுடைய கல்யாணத்துலேயே நீங்கள் வந்துட்டு கலந்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மான்சி கேட்குறாங்க. எனக்கு வர பிடிக்கலைன்னா பிடிக்கலை, நீங்கள் ரெண்டு பேரும் வேணால் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அவங்க சொல்கிறாங்க. இவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பங்கஜ் வர்றாரு. பங்கஜ் வந்துட்டு சாரதா அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, இனி நடக்க போகிறது மட்டும் நம்ம பார்ப்போம், இனிமே நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லை, ஆண்டவன் எதை நமக்கு எழுதி வச்சுருக்கானோ அதுதான் நடக்குமா, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, சூரிய சார் இப்படி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, ஆனால் இருந்தாலும் வேறு என்ன பண்ணுறது, விதி நம்மளை அந்த மாதிரி ஆக்கி வச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்லி சாரதாமாவை ஒரு வழியாக கல்யாணத்துக்கு வர ஒத்துக்க வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் மூணு பேருமே கல்யாணத்துக்கு போயிடுறாங்க. மான்சி, சந்திரா, அதுக்கப்புறம் சூர்யாவோட அம்மா சாரதா, இவங்க மூணு பேருமே கல்யாணத்துக்கு போயிடுறாங்க. இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது அணுவோடைய வீட்டு காலனியில் எல்லோரும் கிளம்பிட்டுருக்குறாங்க. அணுவோடைய வீட்டு பக்கத்துக்காரங்க, காலனியில் இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு வண்டி மாதிரி ரெடி பண்ணி அதில் எல்லோரும் சேர்ந்து அணுவோடைய வெட்டிங்குக்கு போகிறாங்க. அணு அவங்களுடைய ரூமில் இருந்துட்டு மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ரம்யா தான் அவங்கள ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்துட்டு அனிருத் உள்ளே வராரு. இதுதான் நமக்கு சரியான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா விஷயத்தையும் இப்போ சொல்லிடலாம் அப்படின்னு அனிருத் கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அணு. ஆனால் அதுக்குள்ளே அவங்களுடைய அம்மா, சூர்யாவோட அம்மா எல்லோரும் வந்துடுறாங்க. ஐயோ இவங்க வேறு வந்துட்டாங்களே, நான் எப்படி அனிருத் கிட்டே உண்மையை சொல்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அனிருத் அவங்க கூட வந்தவங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த தடவை மிஸ் பண்ணிட்டோம், ஆனால் அடுத்த தடவை நம்ம எப்படியாவது சொல்லியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அணு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்க மனசுக்குள்ளே ஒரு குழப்பமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்பவும் சோகமாக அழுதுகிட்டே அவங்க கிளம்பிகிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி நெக்லஸ் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தியை கூப்பிடுறாங்க அணு. அந்த நேரம் பார்த்துட்டு சூரிய சார் உள்ளே வராரு. அவர் வந்துட்டு பின்னாடி நெக்லஸ் மாட்டி விடுறது, செயின் மாட்டி விடுறது, அதுக்கப்புறம் கீழே காலில் கொலுசு மாட்டி விடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறாரு. அணுக்கு இது தாங்க முடியாத ஒரு சோகமாக மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் அதாவது அனிருத்துக்கும் அணுவுக்கும் கல்யாணம் நடக்குமா, அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது திருப்பங்கள் ஏற்பட்டு கல்யாணம் நின்று போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போக போக ஒளிபரப்பாக இருக்கிற எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. எங்களுடைய அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கோலிசோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.